வெல்கம் டு ஏரியல் டாக்ஸ். ஒரு மூணு அல்லது நாலு தலைமுறைக்கு அப்புறம் உங்களையும் என்னையும் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் நம்ம பேரன் பேத்திகளுக்கு நம்மளோட பேர் மட்டும் தெரியும், அவ்வளவுதான். குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க. அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ராஜேந்திர சோழனோட தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி தாங்க இன்னைக்கு நம்மளோட பயணம். இந்த இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல என்னோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், வாங்க. ரீசெண்டாக மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தான் நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். இங்கே இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டரில் குத்தாலம் பந்தநல்லூர் வழியாக ஜெயங்கொண்டம் ரூட் எடுத்தால் 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். 7:00 to 6:00 கிளம்பிட்டோம். 7:30 போயிடலான்னு நினைக்கிறோம். லேட்டஸ்ட் ஸ்டார்ட். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்தாச்சு. நவ் வி ஆர் கிராசிங் கொள்ளிடம் ரிவர். எப்படி காவேரியில் கல்லணை கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் கொள்ளிடத்தின் எண்டில் கீழ் அணக்கரை கட்டியிருக்காங்க. இந்த அணையை கட்ட தேவையான கற்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலிருந்து எடுத்து கட்டியதாக ஒரு தகவல் இருக்குது. ஆல்ரெடி சோழர்கள் தலைநகரமாக தஞ்சாவூர் இருக்கும் பொழுது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஏன் தலைநகராக மாற்றினார்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதுல்ல, தேடுவோம். அதுக்கு ரெண்டு விதமான ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, ராஜேந்திர சோழன் காலத்தில் படைகள் தங்குறதுக்கு அதிகமான இடம் தேவைப்பட்டிருக்கு. அதனால் வறண்ட பிரதேசமாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தேர்ந்தெடுத்தார். ரெண்டாவதாக, நாம் பார்த்த கொள்ளிடம் ஆறு பரங்கிப்பேட்டை பக்கத்தில் தான் கடலில் கலக்குது. அதனால் கொள்ளிடம் வழியாக நாவாய்களை செலுத்தி கடலுக்கு போக வசதியாக இருக்கும்னு நினச்சி கங்கை கொண்ட சோழபுரத்தை செலக்ட் பண்ணியிருக்கார். பேசிக்கிட்டே சோழ தேசம் உள்ளே என்டர் ஆயிட்டோம். மணி இப்போ 7:30. சிலு சிலுன்னு லேசான துரலோட கிளைமேட் கூலாக இருக்குங்க. சிவனை தரிசனம் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் பேசுவோம். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியனும்னு ஒட்டக்கூத்தரால் பாடப்பெற்ற முதலாம் ராஜேந்திர சோழன் இப்போ இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்கத்தை ஜெயிச்சு கங்கை நதியிலிருந்து புனித நீர் எடுத்துகிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ண பிரசித்தி பெற்ற கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறோம். இப்போ நாம் கட்டுற கட்டடங்கள்லாம் 100 வருஷம் கூட இருக்கிறது இல்லைங்க. அவ்வளவு நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் 1000 வருஷம் தாண்டியும் கம்பீரமாக நிற்கிற இந்த கோயில் சோழர் கட்டிடக்கலையின் சாதனை இல்லையா? 1023 இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி பக்கத்தில் இருக்கிற காலகஸ்தி கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தான். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், முழுமையடையாத கோபுரம் இருக்குது. ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இந்த கோயில் கட்டியிருந்தாலும் கோபுரத்தோட உயரம் அந்த கோயிலை விட குறைச்சலாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்குது. நேராக கொடிக்கம்பமும் நவக்கிரக பீடமும் இருக்குது. இதில் 9 கிரகங்களும் செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தி தேவர் இருக்கார். அதுக்கப்புறம் 100 அடிக்கு மேலே நீண்ட கல்தூண் மண்டபம் இருக்குது. அதில் அழகழகான சிற்பங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு அழகான சிற்பம் பார்த்தேங்க, 3வதோ 4வதோ ஒரு தூணில் ஒரு காவலாளி தன்னோட வாளை வச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி தத்ரூபமாக இருந்துச்சு. வடிவேலு பட காமெடி தான் நினைவுக்கு வந்துச்சுங்க. காலையில் வருவது அரசாங்க வேலை என்று பீத்திக்கொள்வதுன்னு 23 புலிகேசியில் சொல்வாருல்ல, கோவில் போனீங்கன்னா கட்டாயமாக இதை நோட் பண்ணி பாருங்கள். 100 அடி மகாமண்டபம் தாண்டி அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகம். அதில் பிரகதீஸ்வரர் கம்பீரமாக காட்சி அளிக்கிறார். அங்கேருந்து லெஃப்ட் சைடு இறங்கி வந்தீங்கன்னா கைலாசநாதர் சன்னதி, பின்பக்கம் விநாயகர் சன்னதி இருக்குது. ரைட் சைடு இறங்கி வந்தீங்கன்னா அம்பாள், பிரகன் நாயகி இருக்காங்க. அப்புறம் சண்டிகேஸ்வரர், மகிஷாசுர மர்த்தினி சன்னதியும் இருக்குங்க. அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருக்காங்க.
லெஃப்ட் சைடில் ஒரு இடிபாடுகளோட மண்டபம் இருக்குது பாருங்கள். அது கட்டி முடிக்கப்படாததா இல்லைனா பகைவர் படையெடுப்பில் இடிக்கப்பட்டதான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்களேன். ரைட் சைடில் ரெண்டு அடுக்கு கல்துண் மாடம் ஒன்று இருக்குது. அர்த்த மண்டபத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது கிழக்கு பக்கம் கஜலக்ஷ்மியும் சரஸ்வதியும் அழகாக செதுக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. வடக்கு வாசலில் பிச்சாடனாரும் சிவன் பார்வதியோட ராஜேந்திர சோழனுக்கு ஆசி வழங்குகிற அற்புதமான சிற்பத்தை பார்க்க முடியுது. கோயிலோட சுற்றுச்சுவரில் 50 மேற்பட்ட அழகழகான சிற்பங்கள் வடித்து வச்சுருக்காங்க. வெளி பிரகாரத்தை சுற்றிக்கிட்டே அதெல்லாம் பார்ப்போமா வாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா? இந்த கோயில் கோபுரத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். கோபுரத்தின் ஒவ்வொரு நிலையும் நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் பெரிய கோயில். ஆனால் இந்த கோயில் கோபுர அடுக்குகள் வளைவாக இருக்கும். கோயில் கரிவர எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கணும்னு உள்ளே சந்திரகாந்த கற்கள் பதிச்சிருக்காங்க. குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்க. விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், நடனமாடும் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. அடிப்பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குறிப்பெடுத்திருப்பாங்க. வெளிப்பக்கம் ஒரு சிம்ம கிணறு இருக்கு. கங்கை நீரை இதில் நிரப்பி தினமும் கோயில் பூஜைக்கு உபயோகப்படுத்த ராஜேந்திர சோழன் கட்டின கிணறுன்னு சொல்றாங்க. இப்போ பூட்டி வச்சிருக்காங்க. இதில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இது வழியாக போக முடியும்னு சொல்றாங்க. நிஜமா பொய்யான்னு தெரியலையே. பக்கத்தில் இருக்கிறது தான் நாகலிங்க மரம். இது பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். தென்கிழக்கு மூலையில் ஆஃப் சர்க்கிளில் பாதுகாப்பு வீரர்கள் நிற்கிறதுக்கு மதில் இருக்குது. மற்ற சுவரெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. பிற்கால மாரவர்மன் சுந்தரபாண்டியன் போரில் இடிச்சிருக்கலாம். கோயில் முழுவதும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. 2004 யுனெஸ்கோ இந்த கோயிலை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 ஆச்சு இந்த இடத்த சுற்றி பார்க்க. டைம் ட்ராவல் பண்ணி சோழர் காலத்துக்கே போன மாதிரி ஃபீல் ஆச்சு. எவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்னு நேரில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். இது தப்பில் இருந்த வசந்த பவனில் டிஃபன் சாப்பிட்டோம். கோவில் இவ்வளோ அற்புதமாக இருக்கே, அப்போது ராஜேந்திர சோழனோட அரண்மனை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கோம்னு பேசிக்கிட்டே இருந்தோம். கோவில் பக்கத்தில் தானே அரண்மனை இருக்கும். ஏதோ மாளிகை மேடுன்னு சொல்கிறாங்களே, என்னன்னு போய் பார்ப்போமா?